நமக்கெல்லாம் காடு மேலே இருக்கிற 14 நம்பர் சொல்லுங்கோ சாப் என்று அழைப்பு வந்தாலே இப்போது உஷாராகி விடுகிறோம். இதை தெரிந்து கொண்ட திருட்டு கும்பல் நூதனமான முறையில் வலை வீசியதில் சிக்கி பணத்தை இழந்து நிற்கிறார் இவர். வீடியோ காலில் தோன்றி விஷமத்தனமான மோசடி செய்த குஜராத் கேங்கின் சம்பவம் என்னவென்று பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்தவர் இந்த ஜெயகோபி. பெங்களூருவில் வசித்து வரும் இவர் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். நாட்டுக்கு பணி செய்வதிலேயே தம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஜெயகோபி ஓய்வு பெற்ற பிறகும் ஒரு முதியோர் இல்லம் தொடங்கலாம் என்று ஆசைப்பட்டுள்ளார். அதற்கான இடம் தன்னிடம் உள்ள நிலையில் பணம் கொடுத்து உதவ வேண்டும் என்று ஃபேஸ்புக்கில் வெள்ளந்தியாக விளம்பரம் ஒன்றை போட்டு உதவி கேட்டுள்ளார் ஜெயகோபி. இதை கவனித்த 4 பேர் கொண்ட குஜராத் கும்பல் ஒன்று ஜெயகோபியை தொடர்பு கொண்டு அவரது நல்ல மனத்தை ஆசை வார்த்தைகளால் புகழ்ந்து அர்ச்சனை செய்துள்ளனர். அதில் பூரித்து போன ஜெயகோபி அவர்களை நம்பியுள்ளார். நாங்கள் வெளிநாட்டிலிருந்து தனியார் அறக்கட்டளைகள் மூலம் பணம் பெற்று தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்து வருகிறோம் என்றும் உங்களுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்றும் உத்தக நாடகம் போட்டுள்ளது அந்த குஜராத் கும்பல். இந்த கேஎஸ் இன்டர்நேஷனல் கதையை ஜெயகோபியும் நம்ப, உங்களிடம் முதியோர் இல்லம் நடத்த முறையான அனுமதி இல்லை, அதை நாங்கள் பெற்றுத்தர 32 லட்சம் கொடுங்கள் என்று கேட்டுள்ளனர். அதற்காக இவரை குஜராத்துக்கு அழைத்து பெரிய ஓட்டலில் ரூம் போட்டு மீட்டிங் எல்லாம் நடத்தியுள்ளது இந்த கும்பல். மேலும் வீடியோ காலில் கட்டுக்கட்டாய் பணத்துடன் தாங்கள் இருப்பது போன்ற காட்சிகளையும் காட்டி அருணாச்சலம் படை எஃபெக்டில் சீன் போட்டுள்ளது. இதனால் அவர்களை கண்மூடித்தனமாக நம்பி 32 லட்சம் ரூபாயை அனுப்பியதன் விளைவாகத்தான் இப்போது ஜெயகோபி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். நல்ல எண்ணத்தோடு முதியோர் இல்லம் தொடங்க முடிவு செய்தேன், ஆனால் உதவி செய்ய வந்தவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள், இவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளேன் என்று தெரிவிக்கிறார் ஜெயகோபி. அவரது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குஜராத் கும்பலை தேடி வருகின்றனர் காவல்துறையினர்.